हाई फ्रेंड्स वेलकम टू शाइन योर ब्रेन इनके नाम पाकपोना करंट अफेयर्स जून 14 एंड 15 सर वा ना वीडियो कोल इनकी करंट अफेयर्स पाकपर करंट अफेयर्स वह एलिए सपोज मिस्पनी मरदी फ्रेंड्स உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன் ஜூன் 2020 த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் த நேச்சுரல் கேஸ் ஹேஸ் கான்ஸ்டியூட்டட் அ 3 மெம்பர் ஹை லெவல் கமிட்டி ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் த கமிட்டி இப்போ வந்து பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெண்டும் கம்பைன் பண்ணி இப்போ வந்து ஒரு கமிட்டி இருக்குது ஹை லெவல் கமிட்டி ஹை லெவல் கமிட்டி இருக்குது அந்த ஹை லெவல் கமிட்டியில் இப்போ வந்து 3 மெம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்தா மூணு பேருமே தான் மீன்ஸ் ஏபிசி சாரி 1 2 3 அந்த மூணு பேருமே தான் வந்து அந்த மெம்பர்ஸாக இருக்காங்க எஸ்சிஎல் தாஸ் பிசி போரா டிகே செங்குப்தா மூணு பேருமே தான் சரிங்களா த தேர்ட் இந்தியன் ஏஎஸ்இஏஎன் யூத் டைலாக் வாஸ் ஹெல்ட் ஃப்ரம் ஜூன் 8 to 10, 2020 விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் இஸ் ஆர் அமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் ஏஎஸ்இஏஎன் ஏஎஸ்இஏன்னா என்ன ஆக்சுவலாக இந்தியன் அந்த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் இதை தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க இது வந்து 8 to 10 வரைக்கும் வந்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இது எந்தெந்த இது இருக்குன்னா மூணு கண்ட்ரிமே தான் இந்தோனேஷியா சிங்கப்பூர் அண்ட் ஜப்பான் நடந்தாதீங்க இந்தோனேஷியா ஐஎஸ்ஜி அப்படிலாம் நம்ம ஞாபகம் ஓகே இது வந்து என்னென்னா சேனலைசிங் யூத்ஃபுல் எனர்ஜி ஏன்னா யூத்தை வந்து நம்ம வந்து எம்பவர் பண்ணுற மாதிரி இப்போ வந்து உமன் எம்பவர்மெண்ட் மாதிரி தான் இதுவும் யூத் எம்பவர்மெண்ட் The USCIRF's 2020 annual report recommended that the State Department designate 14 countries as CPCS and place how many countries on its special watch list. யாருன்னு பார்த்தோன்னா 14 countries அது டெஸ்டினேஷன் இருக்குது அந்த 14 countriesல இப்போ வந்து ஸ்பெஷல் வாட்ச் லிஸ்ட்டும் சேர்ந்ததுனால இப்போ 15 countries த யூஎஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் USCIRF அதோட ஃபுல் மீனிங் வந்து யூஎஸ்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வெல்கம் ஆன் 10th June 2020 த release of the State Department's 2019 annual report on international religious freedom USCIRF's 2020 annual report released earlier on April 29 வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்போ வந்து 14 countries தான் இருந்துச்சு இப்போ வந்து ஒன்று சேர்ந்து 15 மாறி இருக்கு நெக்ஸ்ட் question United Nations Conference on Trade and Development has said that the value of international trade in goods declined around how much percent in the first quarter of 2020 இப்போ வந்து யுனைடெட் கான்ஃபரன்ஸில் வந்து என்ன இருக்குன்னா இப்போ வந்து கூட்ஸ் டிக்ளைன் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பர்சன்ட் வந்து ஃபஸ்ட் குவார்ட்டரில் இது பண்ணுறோம் எவ்வளோ பர்சன்ட் பார்த்தா 5% தான் ஃபஸ்ட் இது பண்ணுவாங்க இப்போ ஃபர்தராக நெக்ஸ்ட்டு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 27 இருக்கலாம்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து கொடுத்துருக்கு ஃபஸ்ட் குவார்ட்டர் கொடுத்துருக்கு வந்து 5% கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒடிசா பிகம் த ஃபஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி டு ரிசீவ் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் ஃபார் ஹாஸ்டல்ஸ் நிஷா நினை சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ஒடிசா பிகம் த ஃபஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி டு ரிசீவ் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் ஃபார் ஹோட்டல்ஸ் மென்ட் ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் சாரி நாட் ஹோட்டல்ஸ் ஹாஸ்டல்ஸ் மென்ட் ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஹாஸ்டல்ஸ் ஆஃப் விஸ் டிஸ்ட்ரிக்ட் வர் டேக்கன் அப் ஃபார் அசஸ்மெண்ட் ஐஎஸ்ஆர்ஓ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க ஒடிசாவில் இருக்க ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ஹாஸ்டல்ஸ் வந்து ஐஎஸ்ஆர்ஓ சான்றிதழ் பெற்றிருக்கு இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து
கள்ள மிட்டாய்க்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் அந்த கள்ள மிட்டாய்க்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓ சான்றிதழ் கொடுக்குது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா இப்போ வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ கேட்டிருக்காங்க எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தா போத் 1 and 2. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க ஐஎஸ்ஆர்ஓ வந்து கொடுத்துருக்காங்கன்னா அங்கே அவ்வளோ வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எம்பவர் பண்ணணும் எல்லாமே பண்ணுறதுக்காக தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி எல்லாமே அங்கே இருக்கிறதுனால தான் ஐஎஸ்ஆர்ஓ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இல்லைனா அவங்க வந்து ஐஎஸ்ஆர்ஓ கிடையாது ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஆன் விச் டே வாஸ் கிரீன் மிசோரம் டே அப்சர்வ் அக்ராஸ் தி ஸ்டேட் இன் 2020? எப்போனா June 11 தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் வந்து கிரீன் மிசோரம் டே அப்படின்றாங்கன்னா இஸ் அப்சர்வ் செக் ஆக்சுவலாக வந்து இது ஒரு கன்ஃபார்மான டேட் கிடையவே கிடையாது. ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா மிசோரம் எவ்ரி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக் அந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீன் மிசோரம் டேனா எவ்ரி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக் ஆஃப் ஜூன் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. June 11 சொல்கிறாங்க. இது வந்து எல்லா வருஷமும் கன்ஃபார்மாக எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸ்டேட் கவர்மெண்ட் ஜூன் வந்து 1999 அண்ட் 38,46,043 ட்ரீஸ் ஹாவ் பீன் பிளான்டட் அக்ராஸ் த ஸ்டேட் டில் 2018 ஸ்டில் 2018 வரைக்கும் 1999 ஆக்சுவலாக நான் பிறந்த வருஷத்துலேருந்து அந்த வருஷத்துலேருந்து 2 இயர்ஸ் பேக் வரைக்கும் 38 லாக்ஸ் மரம் நட்டிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு விஷயந்தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். 38 லாக்ஸ் இன் June 2020 விச் பேங்க் ஹேஸ் ரீ லான்ச் இட்ஸ் ஆதார் பேஸ்ட் இன்ஸ்டால் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கவுண்ட் facility for customers who want to open an online account using the YONO platform. SBI தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. டிஜிட்டலைஸ்ட் இப்போ வந்து டிஜிட்டல் இந்தியா அதனால டிஜிட்டலைஸ்ட் இதுக்காக பேங்க் ஹஸ் ரீ லான்ச் ஆதார் பேஸ்டு சிஸ்டம்க்காக வந்து இப்போ எல்லா பேங்க்லேயும் வந்து நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இது இருக்கும். இப்போ வந்து கனரா பேங்க்னா ஒரு ஆப் இருக்கும், ஒரு இருக்கும் ஒரு ஆப் இருக்குது, பரோடாக்குன்னா பரோடாவா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப் படி நம்ம வந்து என்ன பண்ணலாம். எஸ்பிஐக்குனா ஒரு ஆப்பு தான் இருக்கும், பட் அதுக்குன்னு வந்து ரிலேட்டடாக வேறு ஆப்ஸும் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக பார்த்து தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கரெக்டாக ஓப்பன் பண்ணும். ஓகே, யோனோ பிளாட்ஃபார்ம் வந்து எஸ்பிஐலேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கு வந்து இதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யானா பிளாட்ஃபார்ம் யார் சொன்னால் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இன் June 2020 மகாராஷ்டிரா ஹஸ் ரீநேம்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஸ் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்ட்ரி பை ஹூம் இஸ் த டிபார்ட்மெண்ட் லேண்டட். யாரை வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆதித்யா டர்கிரே அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு எம்எல்ஏ. அவர் தான் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ரீநேம் பண்ணியிருக்காரு. வில் ஒர்க் ஆன் த 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர்னா 5 எலமெண்ட்ஸ்னால் சொல்லுவோம்ல இது பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம்ல நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இதை தான் அது வந்து என்ன கிளைமேட்டிக் சேஞ்ச் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு சொல்கிறத விட இப்படி வந்து சொல்லியிருக்காங்க த 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர். நம்ம வந்து தமிழில் சொல்கிறது இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது. இன் June 2020 த கவர்மெண்ட் இஸ் ப்ரிப்பேரிங் அ லிஸ்ட் ஆஃப் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் states to offer health insurance benefits under which scheme amid the corona crisis. Actually ipa government vandha enna prepare pannaduna migrate aarang ipo vandha chennai la irundhu ivlo per poi irukanga in andhra karnataka maharashtra etc. அதே மாதிரி மகாராஷ்டிராலேருந்து இங்கேயும் நிறைய பேர் வராங்க. அப்போ வந்து அவங்க வந்து புலம் பேர்ந்த தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்களோ அவங்க வந்து
அவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பெனிஃபிஷியலாக இருக்குன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஸ்கீம்னா ஆயுஷ்மான் பாரத், பிரதன் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா, ஏபிபிஒய் ஜா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே பிஎம்ஐ மீன் பண்ணுறது பிரதம மந்திரி, ப்ரைம் மினிஸ்டர் தான், ஹிந்தியில் இருக்குது. இதுக்கு வந்து இ-கார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, சீக்கிரமாகவே இ-கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, பிரச்சனை இருக்காது. எல்லாத்துக்குமே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து அப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். த ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3 ஆஃப் த சதுரா நர்மதா அவதரின் இரிகேஷன் ஸ்கீம் டு ஃபில் ஹவு மெனி டேம்ஸ் ஆஃப் சர்த்ரா வித் நர்மதா வாட்டர் வில் பி கம்ப்ளீட்டட் பை August 15 அண்ட் March 2021 ரெஸ்பெக்டிவ்லினா, சதுரா வந்து August 15, 2021 நர்மதா வந்து March 2020, 2021 எப்போனா 115 டேம்ஸ் மொத்தமாக ஃபில் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. எதுனால இரிகேஷன் இந்த வந்து ரெண்டு இப்போ வந்து சுரத்ராவும் நர்மதா ரெண்டும் இதை வந்து ரெண்டும் கம்பைன் பண்ணுற இரிகேஷன் இருக்கா அந்த ஸ்கீம் பேர் அதை நேம் வச்சுருக்காங்க. இப்போ எவ்வளோ டேம்ஸ் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா 115 டேம்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. இன் ஜூன் 2020 பத்ரி ஏர்டெல் சப்சிடி ஹாஸ் ரெக்வயர்ட் அன் அடிஷ்னல் ஹவு மச் பர்சன்ட் ஸ்டாக் இன் பங்களாதேஷ் டெல்காம் ஆப்ரேட்டர் ரோபி ஆக்சைட்டா ஃப்ரம் NTT டொக்கமோ, எவ்வளோ பார்த்தா 6.3%. பங்களாதேஷ் டெலிகாம் வந்து NTT டொக்கமோக்கு இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பத்ரி இன்டர்நேஷ்னல் வந்து சிங்கப்பூரியன் இது, அப்போது அவங்க எவ்வளோ பர்சன்ட் பார்த்தா 6.3% இது பண்ணியிருக்காங்க, மறந்துடாதீங்க. By mid-June 2020, Health Ministry figure shows 162,378 people has recovered from coronavirus, while there are 149,348 active cases of the corona in the country, indicating a recovery rate of how much percent? இப்போ June 2020 162,000 members recover ஆயிடுவாங்க, எவ்வளோ பேர் ஆக்டிவில் இருப்பாங்க 149,000. அப்போது ரெக்கவரி ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா 50%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 50.59% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இப்போ வந்து இன்க்ரீஸிங் ரேட் வந்து குணமாக போகிறவங்க ரேட் வந்து 50.59% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவரால் டெட் வந்து கிட்டத்தட்ட 10,000 பக்கம் நெருங்கிருச்சு அப்படின் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்ரோல் மெட்டால் குரூப் இன்ஸ் பிளானிங் டு இன்வெஸ்ட் 2,000 crore இன் வர்த் ஸ்டேட் ஒடிசா. அக்ரோல் மெட்டல்னாலே வந்து நம்மளுக்கு வந்து சிங்கம் 3 படத்தில் வந்து மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் மெட்டல் குரூப்ஸ் சாரி விட்டல் அது மெட்டல் கிடையாது விட்டல் தான், பட் மெட்டல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கம் 3 அவர் ஸ்டீல் தானே, ஸ்டீல் தானே இது பண்ணுறாங்க. அந்த ஆக்சுவலாக அவங்க விட்டல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மெட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டல் ஸ்டீல்ஸ் என் தம்பி சொல்கிறான், விட்டல் ஸ்டீல்ஸ் தான் விட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து மெட்டல் இருக்குது. அப்போ வந்து என் ஐசி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டீல் கம்பெனி, வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஸ்டீல் கம்பெனி, அதான் வந்து மெட்டல் விட்டல்னு அப்படி வச்சுருக்காங்க நினைக்கிறேன். மேபி 2,000 crore வந்து ஒடிசாவில் இன்வெஸ்ட் பண்ணான்னு இருக்காங்க அவங்க, அவ்வளோ பெரிய குரூப் ஏன்னு தெரியல. ஹூ ஹாஸ் பீன் ரீஅப்பாயிண்டட் ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் HDFC பேங்க் இன் June 2020. ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணது யாருன்னா கிசார் பரூச்சா ஆஸ் த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் HDFC பேங்க். அவர் தான் அவர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தா பேங்க்கோட ஹோல்சேலிங் ஏரியாஸ் கார்பரேட் பேங்கிங், எமர்ஜிங் கார்பரேட் குரூப், பிஸ்னஸ் பேங்கிங், கேபிட்டல் மார்க்கெட்ஸ், கமாடிட்டிஸ் பிஸ்னஸ், அக்ரி லீடிங் அமௌங் அதர்ஸ். ஆக்சுவலாக எல்லா முக்கால்வாசி பொறுப்பு அவர் தான் வந்து இப்போ பார்க்குறாருன்னு சொல்லலாம். அப்படி தான் இந்த ஃபர்ஸ்ட் லாட் அபவுட் 100 high technology ventilators will be
brought to India as the donation from which in the fight against அமெரிக்காவில்தான் வந்து 100 ஹைடெக் டெக்னாலஜி வெண்டிலேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து ஹைட்ராக்சின் குளோரோக்வின் மருந்து வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம், அப்புறம் நிறைய ஹெல்ப் பண்ணோம். அதனால கூட இருக்கலாம் இப்போ வந்து அமெரிக்கா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நம்மளும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட வந்து நல்லா ஒரு இணக்கமாக தான் இருக்கும். பட் சைனா இப்போ பண்ணுறது நியாயமே கிடையாது. சைனா வட்டுக்கு இப்போ எல்லையில் வந்து இது என்னோடது அது என்னோடதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா தப்பு தான். இப்போ வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டு வார் மாதிரி தான், பயோ வார், வேர்ல்டு வார் சொல்லுவோம், அதே மாதிரி தான் இப்போ வந்து பயோ வார் போயிட்டுருக்கு. இந்த பயோ வார்னு போது அவன் வந்து எல்லா நாட்டையும் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயந்தான். நெக்ஸ்ட், த உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ஹஸ் செட் அ நோடல் ஏஜென்சி இன்வெஸ்ட் யூபி, யூபினா உத்தரப்பிரதேஷ், ஹெட்டட் பை யூபி சிஎம் டு ஸ்டீம் லைன் த ஸ்டேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரூவல் அண்ட் அதர் ரிலேட்டட் ப்ரொசீஜர்ஸ். உத்தரப்பிரதேஷ் பிளான்ஸ் டு கிளியர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ப்ரப்போசல்ஸ் இன் ஹவு மெனி டேஸ், மோர் நாட் மோர் தென் 15 டேஸ். ஏன்னா ஸ்டீம் லைன் வந்து இது பண்ணியிருக்காங்க ப்ரொசீஜர்ஸ். இப்போ கொரோனா வைரஸ்னால ஒவ்வொரு இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் வந்து இது பண்ணதுனால இப்போ கண்டிப்பாக வந்து இது எப்போ செட்டப் பண்ணுவாங்க, 15 டேஸ் முன்னாடி செட்டப் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டுருக்காங்க. அவங்க வந்து கன்ஃபார்மாக நாட் 15 டேஸ்க்கு மேலே போகாது, பட் 15 டேஸ்க்குள்ளே பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து ஒரு அசரிட்டி கொடுத்துருக்காங்க. ஜியோ பிளாட்ஃபார்ம் வில் ரைஸ் ருபீஸ் 4,546.80 crores ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அகெயின் 0.93% ஸ்டாக் சேல் டு த ப்ரைவேட் ஈக்வாலிட்டி ஜாயண்ட். ஸ்டாக் சேல் யார்கிட்டன்னு பார்த்தா டிஜிபி. டிஜிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுங்கள் மறக்காமல். த ட்ரான்சாக்ஷன் வில் கிவ்ஸ் ஈக்வாலிட்டி. ஆக்சுவலாக 4.91 trillion வந்து என்டர்பிரைஸ் இருக்காங்க. இப்போ வந்து 8 டீல்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தா இப்போது ஜியோவில் மட்டுமே இன்வெஸ்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஹூ ஹாஸ் டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் COVID-19 பிகமிங் த ஃபர்ஸ்ட் ஹை ப்ரொஃபைல் கிரிக்கெட்டர் டு பி த இன்ஃபெக்டட் வித் த டெட்லி வைரஸ். ஷாகிப் அஃப்ரிதி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் COVID-19. ஆக்சுவலாக அதோட தோனி ரொம்ப பிடிக்கும். பாகிஸ்தான்னு பார்த்தா இவரை பிடிக்கும், அப்புறம் ஸ்ரீலங்காவில் மலிங்காவை பிடிக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஹஸ் டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் COVID-19 பிகமிங் த ஃபஸ்ட் ஹை ப்ரொஃபைல். இப்போ வந்து பிரபலங்களை பார்த்தோம்னா பிரிட்டன் பிரதமர் வந்து மோரிஸ் ஜான்சன் வந்து கொரோனாவில் இது பண்ண பாதிக்கப்பட்ட திரும்பி மீண்டுட்டார். இப்போ ஹை ப்ரொஃபைல்னு பார்த்தா ஃபார்மர் பாகிஸ்தானி பிளேயர் ஷாஹித் அஃப்ரிதி. இவர் வந்து 1998 வரைக்கும் வந்து 27 டெஸ்ட் மேட்சஸ், 398 ஓடிஐஸ், ஓடிஐஸ்னா ஒன் டே இன்டர்நேஷ்னல், 1990s இன்டர்நேஷ்னல் எல்லாம் விளையாண்டுருக்கார். நெக்ஸ்ட், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஹாஸ் டிஜிட்டலி லான்ச் த வெப் பேஸ் சொல்யூஷன் ஃபார் த ஹெல்த் கேர் சப்ளை செயின் போர்ட்டல். அகரோபதி, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர் சிஎஸ்ஐஆர்? சிஎஸ்ஐஆரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? இப்போது மும்பையில் தான் இருக்குது. இட் வேக் அப் அ பெண்டமிக் டைம். இப்போ வந்து ரொம்ப பெண்டமிக் டைம்னால செயின் போர்ட்டல் சிஎஸ்ஐஆர் வந்து சிஎஸ்ஐஆர் வந்து என்னன்னு வந்து ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து ஹெல்த் கேர் எப்படின்னா லைஃப் டைம் ஹெல்த் கேர் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த அக்ரோகிராபதி அது என்ன ப்ரொவைட் பண்ணால் லைஃப் டைம் ஹெல்த் கேர், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்டர் த கார்கார் கிர்கானி ஆப் லான்ச் பை சிஎம் அமரேந்திர சிங் த என்டையர் ரூரல் அண்ட் அர்பன் பாப்புலேஷன் ஆஃப் பஞ்சாப் அபவ் ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஷால் பி சர்வைவ்ட் அஸ் பார்ட் ஆஃப் த ட்ரைவ். இப்போ அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அகர் கிர்கானி. பி இது மேபி இட் இஸ் அ பஞ்சாபி லாங்குவேஜ். லான்ச் பண்ணியிருக்காங்க 30 இயர்ஸ். இப்போ வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க சர்வே விளாட்லாம், அதுக்கப்புறம் இருக்கவங்க ரொம்ப கஷ்டன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அமரேந்திர சிங் வந்து லான்ச் பண்ணார். இதை எதனால்தான் COVID-19
வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரோபோட் லான்ச்ட் பை ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் புனே டு ஸ்க்ரீன் பேசஞ்சர்ஸ் வைல் தே போர்டட் ட்ரெயின்ஸ். இப்போ ட்ரெயின்குள்ளே ஏறும் போது ஒரு ரோபோட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஒரு ட்ரெயினில் ஏறும் போதோ இது பண்ணும்போது ஒவ்வொரு பேசஞ்சர்ஸை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக, செக் பண்ணுறதுக்காக, ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணுவோம். இப்போ வந்து பாடி டெம்பரேச்சர் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல போனால், இப்போ வந்து ரொம்ப நேரம் வெயில் நின்றுட்டு இருந்தவங்கள போய் நம்ம ஸ்கேன் பண்ணால் கண்டிப்பாக டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக தான் காமிக்கும். ஆப்வியஸ்லி கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் காமிக்கும். அப்போது நம்ம அவங்கள வந்து ஒரு வெயிலில் இது பண்ணாமல் நார்மல் பிளேஸில் இருந்தாங்கன்னா மேபி டெம்பரேச்சர் நார்மலாக காமிக்கலாம். என்னென்னா கேப்டன் அர்ஜுன், அந்த ஆக்சுவலாக லான்ச் பண்ணியிருக்க ரோபோட் நேம் வந்து கேப்டன் அர்ஜுன் ரோபோட். ஆல்வேஸ் பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஜஸ்ட் யூஸ் டு பீ நைஸ். ஆக்சுவலாக அர்ஜுன் பேர் எதுக்கா, அந்த அர்ஜுன் ஃபுல் ஃபார்ம் என்ன, ஆல்வேஸ் பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஜஸ்ட் யூஸ் டு பீ நைஸ். ஆக்சுவலாக நான் அர்ஜுன் நினச்சோன்னே வந்து மகாபாரதம் போயிட்டேன். அவங்க பேர் தான் ஒரு நாள் அப்படியே வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அப்படி கிடையாது, ஆல்வேஸ் பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஜஸ்ட் யூஸ் டு பீ நைஸ், அதுதான் ஃபுல் ஃபார்ம். கேப்டன் அர்ஜுன் ஃபுல் ஃபார்ம் வந்து ஆல்வேஸ் பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஜஸ்ட் யூஸ் டு பி நைஸ். ஓகே, நெக்ஸ்ட். இன் ஜூன் 2020 மென்டல் கார்டியோகிராஃப் சர்வீஸ் சென்டர் மெட்டல் MHSC ஹேஸ் டெவலப் சுரக்ஷா 24 இன் விச் சிட்டி இஸ் MHSC லொக்கேட்டட், முராதாபாத். முராதாபாத் ஆக்சுவலாக யூபியில் இருக்கு, ரொம்ப மாடர்னாக இருக்கிறதுனால முராதாபாத். அது ஹேண்ட் கேப்சர்ஸ்லாம் எப்படின்னா சானிடேஷன் இது மாதிரி சொல்யூஷன் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகா சிஎம் BS எடியூரப்பா இனாக்ரேட்டட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூனிட் இன் எடியூர் அவார்ட் இன் ஜூன் 2020. The unit will process wet city waste and proceed how many liters of organic fertilizers and micronutrients in a month. அப்படின்னு பார்த்தா 12 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. micronutrients in the monthனா 12 lakhs. Former first class cricketer and historian Vasant Rajaji passed away in June 2020. In which year did he make his first debut? ஃபஸ்ட் கிளாஸ் டெபியூட் எப்போன்னு பார்த்தா 1939 தான் ஃபஸ்ட் கிளாஸ் டெபியூட் பண்ணியிருக்காரு. இன் ஜூன் 2020 த மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் கொரோனா வாரியர் டு த திவ்யன் அக்ரவதி ஒர்க்கர்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹெஸ் ஆர் ஹேர் த ரிஜிஸ்டர்ட் ஜிஐ ஆஃப் மத்திய பிரதேஷ். யாருன்னு பார்த்தா மூணு பேருமே இது பண்ணுங்கள், சந்திரி ஃபேப்ரிக், அஸ்மலா சேவ், பெல் மெட்டல் வேர் த டிலட் அண்ட் டயத். எல்லாமே தான் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லைசன்சிங் அக்ரிமெண்ட் சைன்ட் பை டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் லிமிடெட் வித் ஜிலெட் சயின்சஸ் இங்க் வித் கிராண்ட் டாக்டர் ரெட்டிஸ் இஸ் த ரைட் ஆஃப் ரெஜிஸ்டர் மேனுஃபேக்சர் அண்ட் ஷெல் ஜில்லெட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கிர் இன்டர்நேஷ்னல் ட்ரக்ஸ். ரெம்டெசிவர் இஸ் ஹவு மெனி கண்ட்ரிஸ். ஆக்சுவலாக வந்து ரெம்டெசிவர் தான் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கண்ட்ரீஸில் வந்து இருக்குன்னு பார்த்தா 127 கண்ட்ரீஸில் இருக்கும் இன்க்ளூடிங் இந்தியா. சைடஸ் கடிலா ஹாஸ் அசைன்ட் அ நான் எக்ஸ்க்ளூசிவ் லைசன்சிங் பார்ட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார் த மேனுஃபேக்சர் அண்ட் மார்க்கெட் ஆஃப் ஆன்டி வைரல் ட்ரக் ரெம்டெசிமர். யாருன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி நான் பார்த்தோம் ஆல்ரெடி கிலேட் சயின்சஸ் இன்க், அதே மாதிரி தான்
எல்லா சயின்சஸ் இங்கே தான் அது வந்து ரெஸ்பான்சிபிள். DRDO has developed a sanitizing amber named Germicellant to sanitize uniforms of security forces. The chamber is designed to sanitize how many pairs of uniform within 15 minutes. 15 minutes la evlo vandu design fulla mudikalam 25 pairs of uniforms mudikalam vandu assurity kuduthirukanga ena DRDO la irukka ellarkume adukaga security forces kaga. What is the theme of the World Blood Donor Day? Blood Donor Day வந்து ஆக்சுவலாக ஜூன் 14. என்ன தீம்னு பார்த்தா, திஸ் டே ட்ரைஸ் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் த நீட் ஃபார் சேஃப் பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ். இட் ஆல்சோ தேங்க்ஸ் பிளட் டோனா ஃபார் தர் கான்ட்ரிபியூஷன் சேவிங் லைஃப்ஸ் வித் பிளட். ஆக்சுவலி இதுக்கு எதுக்கா இதோட இது என்ன தீம் என்ன, தேங்கிங் ஃபார் சேவிங் மை லைஃப். ஓகே, இதோட கரெக்டாக எனக்கு தெரியல, நீங்களும் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்டர் சுரேந்தர் கர் பாஸ்ட் அவே இன் ஜூன் 2020. ஹி வாஸ் ரிலேட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ்? அவர் வந்து ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆஃபீஸர் தான் அவருக்கு, அவர் தான் அவரோட டிபார்ட்மெண்ட்டே அதுதான். இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆஃபீஸர்னால் என்ன சொல்கிறது, சிபிஐ டைரக்டர். ஓகே, இன் ஜூன் 2020 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் ஆர்கனைஸ் ஹவு மெனி மோர் கோர்சஸ் ஆன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மேனேஜிங் த கோவிட் 19 பெண்டமிக் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். எவ்வளோன்னு பார்த்தா 4 கோர்சஸ் வந்து நிறைய வந்து இப்போ கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ 4 கோர்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ணலான் இருக்காங்க. தீஸ் கோர்சஸ் ஆர் பார்ட் ஆஃப் த இந்தியன் டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ITEC பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட், முகமது நாஷிம் பாஸ்ட் அவே இன் ஜூன் 2020. ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் டிட் ஹீ பிலாங்ஸ்? ஹீ பிலாங்ஸ் டு பங்களாதேஷ். ஓகே, இவர் ஹி ஹாஸ் சஃபர்ட் அ ஸ்ட்ரோக். இவர் எதனால் இறந்தாருன்னா ஸ்ட்ரோக்கால் தான் இருந்தார். பட் வந்து செக் பண்ணி பார்த்ததில் இவர் கொரோனாவும் இருந்திருக்கு. இன் ஜூன் 2020 த சென்டர் ஹாஸ் ஆடட் விச் ஆர் த ஃபாலோயிங் நியூ சிம்டம்ஸ் ஆஃப் த கொரோனா 19 டிசீஸ் ஃபார் த ரெஃபரன்ஸ் ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் டு ஹெல்ப் இன் டிடெக்டிங் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ். இவர் யாருன்னு பார்த்தா விஷ் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் மட்டும்தான் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இது ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, சப்போஸ் நம்மளுக்கு கொரோனா இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸ்மெல் தெரியாது, டேஸ்ட் தெரியாது, எதுக்கு சாப்பிடுவோனே தெரியாத அளவுக்கு சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் வந்து கொரோனா பாஸ் சிம்டம்ஸ். இன் ஜூன் 2020 அட்டார்னி ஜென்ரல் கே வேணுகோபால் இஸ் ஆல் செட் டு கெட் அ 1 எக்ஸ்டென்ஷன் இன் விச் இயர் was he appointed the 5th attorney general of india in 2017 la da venu gopal vandu appoint pannanga edu attorney general la appoint pannanga actually ipo june 30 oda avaroda idu mudiyapodu 3 years of working mudiyapodu nu sollirukanga. Which of the following has appointed இம்டியாசூர் அஹமத் ஆசிட் சிஓ இன் ஜூன் 2020? யாருன்னு பார்த்தா யூடிஐ அசஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் வந்து அவர் வந்து சிஓ இன் ஜூன் 2020 வந்து இது பண்ணியிருக்காங்க. ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் பீகார் காதி பை த ஸ்டேட் கவர்மெண்ட் இன் ஜூன் 2020? பங்க்ராஜ் திரிபதி, அவரை தான் வந்து அம்பாசிடர் ஆஃப் பீகார் காதியாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஆக்சுவலாக பீகாரை சேர்ந்தவர் தான். த லார்ஜஸ்ட் காதி மால் இன் த கண்ட்ரி ஹாஸ் பீன் செட்டப் இன் பாட்னா. பாட்னாவில் தான் செட்டப் பண்ணியிருக்காங்க பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் காதி மால். நம்ம காதியில் வந்து எல்லாமே வந்து சாரீஸ் எல்லாமே வந்து நல்லதாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. When is the World Wind Day, also known as Global Wind Day, observed in June 15?
வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. த ஈவெண்ட் இஸ் செலிப்ரேட்டட் டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் விண்ட் எனர்ஜி, அணல் மின் நிலையம், விண்ட் எனர்ஜி, காற்றாலை மின் உற்பத்தி, சாரி அணுமின் நிலையமும் அனல் மின் நிலையமும் இல்லை, காற்றாலை மின் உற்பத்தி, அது எப்படி இருக்கணும் அதெல்லாம் பற்றி நமக்கு அவேர்னஸ் வரதுக்காக தான் இது பண்ணாங்க. When is the World Elder Abuse Awareness Day? அப்படின்னு பார்த்தா June 15. June 15 மொத்தம் ரெண்டு டே இருக்குது, ஒன் விண்ட் டே, அனதர் ஒன் இஸ் எல்டர் அப்யூஸ் அவேர்னஸ் டே. இதோட எய்ம் என்னென்னா ப்ராப்ளம் ஃபார் ஃபிசிக்கல் எமோஷ்னல் ஃபினான்ஸியல் அப்யூஸ் ஆஃப் எல்டர்ஸ். இது உமனுக்கு மட்டும் கிடையாது, எல்டராக பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இது பொருந்தும். அருண் குமார், ராம் கிலால் மேத்தா பாஸ்ட் அவே இன் June 2020. ஹீ வாஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ்? யார் இவங்க பிலாங் டு? வந்து டைமண்ட் எட்டர். இவர் வந்து ஹீ இஸ் த லீடிங் டைமண்ட் எட்டர் அருண்குமார். ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் அருண்குமார் அண்ட் கோ 6 decades அகோ. அப்புறம் வந்து மேத்தாவோட கிராண்ட் டாட்டர் பேத்தியை தான் வந்து ஆகாஷ் அம்பானி வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. போன வருஷம் பெரிய இது ரொம்ப பெருசாக பண்ணாங்களே. வித் ஆஃப் த ஃபாலோயிங் ஹஸ் அனௌன்ஸ் த சேலரி அக்கௌண்ட் கால்ட் சுரக்ஷா சேலரி ஃபார் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். யாருன்னு ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வித் ஆஃப் த ஃபாலோயிங் ஹஸ் எக்ஸ்டெண்ட் அ லைன் ஆஃப் கிரெடிட் LOC வர்த் $2 215.68 million டு த மாலாவி கவர்மெண்ட் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ஸ்கீம் அண்ட் அதர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். யாருன்னு பார்த்தா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மால்தீவ்ஸ் எல்லாமே. ஆமாம், கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் June 14 and 15 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிச்சுட்டே இருங்க. இப்போ நல்ல வீடியோ ஸ்டாப் பண்ணதுக்காக சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.